Hi, hello, welcome and welcome back to my channel. In this video, we PF account la vandu namba nominee vandu eppadi vandu add pandrathu appadina namba vandu paaka porom and idhula vandu neenga step by step ellame na detail ah sollirken and starting vandu apply pandrathula irundhu e-signing varaikum na ellame detail ah explain pannirken skip pannama paarunga and indha video yaarukku useful ah irukum nanachinga avangalukku share panni vidunga channel ah marakama subscribe pannittu bell icon ah click pannikonga ipo vaanga video ku pola first vandu neenga enna pannanum na or browser open pannikonga open pannittu idhula vandu pf member login அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க நீங்க டைப் பண்ணும்போது கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நீங்க அத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்குலையா member home அப்படினு சொல்லிட்டு அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இது வந்து ஆல்ரெடி UAN எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் எப்படி ரீசெட் பண்றதுன்னு ஆல்ரெடி நிறைய वीडियोस போட்டுருக்கேன் நீங்க பார்க்கலனா நான் காட்சில கொடுக்கறேன் பாத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளோட UAN அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட UAN உம் பாஸ்வேர்ட் அதுக்கு அப்புறம் கீழ இருக்க கேப்சா எல்லாத்தையும் டைப் பண்ணி சைன் இன் கொடுத்துக்கோங்க இந்த UAN வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க UAN வந்து உங்களுக்கு வரல கண்டுபிடிக்க முடியல அதாவது எரர் காமிக்குது அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் ஏதாவது தப்பா போட்டுருந்தீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி எரர் காமிக்கும் அண்ட் இன்னொரு என்னன்னா நான் வந்து எல்லா வீடியோவும் வந்து ஒன்ஸ் வந்து நான் என்னோட இத வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு ஓகே ஆகுது அப்படின்றப்ப மட்டும் தான் நான் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் மத்தபடி வந்து நான் வராத வீடியோஸ் எதுமே அப்லோட் பண்ண மாட்டேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன்லயே நோட்டிபிகேஷன் காட்டிருக்கும் e-filing என்ன பண்ணல அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து இப்ப e-filing க்கு வந்து மேனேஜ் அப்படினு சொல்லிட்டு மூணாவது இருக்குலையா அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கனா கீழ பாத்தீங்கன்னா e-nominee அப்படினு சொல்லிட்டு இருக்குல அத வந்து கிளிக் பண்ணீங்கனா நமக்கு வந்து அந்த பேஜ்க்கு போகும் இந்த ஃபைலிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு உங்க மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்க லிங்க் பண்ணிருக்கணும் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க கையில வச்சிருக்கணும் அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கணும் வியூ ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க எல்லாமே வந்து பேசிக் டீடைல்ஸ் அதுக்கு அப்புறம் அட்ரஸ் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அந்த மாதிரி எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணிரணும் அது நீங்க அதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரோசீட் கொடுக்கும்போது உங்களுக்கு வரும் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன எரர் காமிக்குதுனா அட்ரஸ் வந்து நான் ஆட் பண்ணல அதனால வந்து என்னோட அட்ரஸ் வந்து இதல போட சொல்லுது இப்போ வந்து நான் இத வந்து அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்றேன் இப்போ வந்து நான் என்னோட அட்ரஸ் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன் சப்மிட் கொடுத்தனா நமக்கு கீழ பாத்தீங்கன்னா அட்ரஸ் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு கீழ வந்துரும் நம்ம வந்து அந்த வியூ கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் குள்ள ப்ரொஃபைல்ல போனோம்னா நமக்கு வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கறத நாம பார்த்துக்கலாம் இப்போ வந்து என்னோட அப்டேட் ஆயிருச்சு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து திரும்பி அந்த மேனேஜ் குள்ள நாம போய்க்கலாம் மேனேஜ்ல போயிட்டு e-nominee கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ப்ரோசீட் கொடுத்தோம்னா நமக்கு ஓபன் ஆயிடும் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி டிக்ளரேஷன் னு கேக்கும் நீங்க வந்து ஃபேமிலி இருக்கு அப்படிங்கற மாதிரி கேக்கும் நீங்க வந்து எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதல ஆட் பண்ண சொல்லும் இப்போ வந்து அவங்களோட ஆதார் கார்டு அவங்க ஆதார் கார்டுல இருக்கிற நேம் அதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ரிலேஷன் அதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட அட்ரஸ் அதெல்லாம் அதுக்கு அப்புறம் அவங்களோட போட்டோ இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பான விஷயம் நீங்க எல்லாமே ஸ்கிப் பண்ணாம நம்ம என்டர் பண்ணனும் இதல என்டர் பண்ணிட்டு நம்ம அடுத்து கீழ இருக்க பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம ஆட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நான் இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து உங்களோட அப்பாவோ இல்ல அம்மாவோ ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பரா நீங்க ஆட் பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் ப்ரொஃபைல் பிக்சர் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே டைப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் போட்டோ அப்லோட் பண்ண போறேன் அதுக்கு வந்து நம்ம போட்டோகிராஃப் கிளிக் பண்ணோனே நமக்கு வந்து இந்த மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க நம்ம போட்டோ வந்து என்ன குவாலிட்டில இருக்கணும் என்ன சைஸ் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு இருக்கும் நீங்க வந்து அத வந்து பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து இமேஜ் வந்து டார்க் レッド கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க பட் நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணல என்னோட போட்டோஸ் வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கு பட் அக்செப்ட் ஆயிச்சு நீங்க வந்து அப்லோட் பண்ணி பாருங்க அப்படி இல்லனா வேற போட்டோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நான் இத வந்து ப்ரிவியூ கொடுக்கறேன் ப்ரிவியூ கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துரும் இப்போ வந்து நம்ம அத அப்லோட் போட்டோகிராஃப் கொடுத்தேனே நமக்கு வந்து அப்லோட் ஆயிரும் மேல ஒரு நோட்டிபிகேஷன் காமிக்குது பாத்தீங்களா ஓகே கொடுத்துட்டு ரெண்டு தடவை ஓகே கேக்கும் ஓகே கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லி அப்படினு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வரும் அதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த கீழ இருக்க ஒரு
கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்குல்லையா ப்ளூ கலரில், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் ரெண்டு பேரை நான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் அப்பா போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் அம்மா அடுத்தது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் அடுத்தது ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளோடது வந்து சேவ் ஆகிடுச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இபிஎஃப் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம அதில் வந்து நாமினேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த செலக்ட் இருக்குல்லையா, அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிருந்தீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் போட போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் 100% கொடுக்கலாம், இல்லை ரெண்டு பேர் போடுறேன்னா நீங்கள் பிரித்து கொடுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான், நம்ம வந்து பிரித்து பிரித்து கொடுத்துக்கலாம். எத்தனை பேர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாேருக்கும் ஈக்குவலாக வந்து அந்த ஷேர் வந்து இதாகும். இந்த சொத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா ஈக்குவல் ஷேர்ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம எவ்வளோ பர்சன்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஷேர் போகும். அதுக்காக தான் இது கேட்குறது. நான் இப்போ வந்து இதில் 100% அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். வெறும் நீங்கள் 100 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும், 100% டைப் பண்ண வேணாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து லோட் ஆகி இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎஃப் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் நாமினேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம போட்ட நாமினேஷன் அண்ட் நம்ம என்ன டேட்டில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது காட்டும். அந்த வியூ இருக்கு இல்லையா, வியூவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ஃபைல் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பிடிஎஃபை. நம்ம கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இசைன் அந்த மாதிரி எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ நான் வியூ பண்ணோடனே நம்மளோட நாமினி கொடுத்தோம் இல்லையா, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அண்ட் நம்மளோட பிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும், ஃபோட்டோவோட வந்துடும், அவங்களோட ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இதை வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இ ஃபைலிங் அதாவது இ சைன் பண்ணலை. இ சைன் பண்ணாதனால வெறும் நம்மளுக்கு பிடிஎஃப் மட்டும்தான் டீட்டெயில்ஸோடு வரும். நம்ம சைன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அப்டேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, எடிட்டில் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது நாமினியோட டீட்டெயில்ஸ் தப்பாக அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு திரும்பி சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இசைன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இசைன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் நம்மளுக்கு, அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிக் கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்மிட் ஆப்ஷன் கேட்கும். அது கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆதார் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், யாரோட ஆதார் கார்டு நம்பர் போடணும் அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் போடணும், அவங்களோடது தேவையில்லை. இப்போ வந்து உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. உங்கள்கிட்ட விர்ச்சுவல் ஐடி இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கூட கிளிக் என்டர் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இப்போ வந்து நான் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே வந்து நம்மளோட மொபைல் நம்பரோட அந்த 4 டிஜிட் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த பேஜ் வந்து லோடு ஆகிட்டு இருக்கும். இசைனிங் வந்து ஆகிட்டு ஆனோடனே நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் சைன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அது என்னென்னா ஆதார் கார்டு வச்சு நம்மளோட இசைன் வந்து இது வந்து ப்ராசஸ் ஆகுது. அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆதார் கார்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், பிடிஎஃப் சைன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜின் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இ நாமினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அப்ளை உள்ளே வந்தோடய இ நாமினி பண்ணுறதுக்காக அதுலேயே வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம நாமினிஸ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். என்னோடய நாமினிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டேட்டஸ் காட்டுது. இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் என்ன டேட்டில் நம்ம பண்ணணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக எல்லாம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.